மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஜேஸ் டேஸ்டி சமையல். இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, பீர்க்கங்காய் தோலை யூஸ் பண்ணி ஒரு துவையல் வந்து பார்க்க போகிறோம். இந்த பீர்க்கங்காய் துவையலை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ தினசரி அப்டேட்டாக உங்களை வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ வாங்க, இந்த பீர்க்கங்காய் துவையல் எப்படி செய்யலாம், இதற்கு வந்து என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரிப்பரேஷனை பார்க்க ஆரம்பிக்கலாம். மூணு மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் தோலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து 2 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 10 காஞ்ச மிளகாய், 1 குழந்து கருவேப்பிலை, 1 மூடி துருவிய தேங்காய், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இந்த பீர்க்கங்காய் தோலை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து 1-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் வந்து நல்லா வந்து இந்த பீர்க்கங்காய் தோலை பொறிச்சு எடுக்கணும். ஸோ அதனால் வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காய் தோலை வந்து இந்த எண்ணெய் கூட ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பீர்க்கங்காய் தோலை வந்து நாம் வந்து எவ்வளோ நேரம் வந்து இதில் நல்லா குக் பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 12-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஏன் அப்படின்னா, இந்த பீர்க்கங்காய் தோலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்கிறதுனால, நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் தோல் வந்து இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாச்சு, இந்த பக்கம் வந்ததுனாலே உங்களுக்கு போதுமானது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பீர்க்கங்காய் தோலை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இதே பாத்திரத்திலேயே அடுத்தடுத்து தேவையான பொருட்கள் எல்லாமே வதக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் மட்டும் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த எண்ணெய் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பத்தலாம் பத்தாமல் கூட போகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்து நம்ம வந்து பொருட்களை போட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, காஞ்ச மிளகாய். அதே நேரத்தில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டாவது ப்ராசஸ் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு தீயை அதிகப்படுத்திடாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் தீயை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா, இந்த காஞ்ச மிளகாய் வந்து கருக ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்து போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அந்த 1 பீஸ் இஞ்சை வந்து இது போல் சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து வதங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து எடுத்துருக்கோம். அந்த வெள்ளை உளுந்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு கருப்பு உளுந்து சேர்த்துறாதீங்க, வெள்ளை உளுந்து தான் சேர்க்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு 1 குழந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே சேர்ந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வாசம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம பொருட்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், எக்காரணத்தை கொண்டு தீயை அதிகப்படுத்திடக்கூடாது. இப்போ இந்த குக் ஆகிட்டு இருக்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்ததாக வந்து நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த புளியை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 1 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம். அந்த தேங்காயை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணி நல்லா வந்து 1-2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து துவையலை ரெடி பண்ணிட வேண்டியதான். இப்போ 1 மூடி துருவிய தேங்காயை வந்து ஆட் பண்ணியாச்சு. தேங்காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு தேங்காயோட ஃப்ளேவர் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற போல் தெரியும். இப்போ நல்லா வந்து 1-2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் அந்த தேங்காயோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற இந்த பீர்க்கங்காயை வந்து ஆட் பண்ணிடலாம். எதுக்காக வந்து பீர்க்கங்காய் கூட வந்து இந்த பொருட்கள்லாம் சேர்த்து வதக்கலை அப்படின்னா, நீங்கள் வந்து பீர்க்கங்காய் ரொம்ப நேரம் வந்து வதக்கிறதுனால இது கூட வந்து மற்ற பொருளையும் சேர்த்து நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா எல்லாத்தோட அந்த டேஸ்ட்டுமே மாறி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் செய்கிறதே வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து தனித்தனியாக வதக்கி ஃபைனலாக வந்து பீர்க்கங்காய் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ வதக்கின எல்லா பொருளையுமே ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சதுக்கு அப்புறம் வந்து சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வந்து ஒரு ஃபேன் காற்றில் வச்சு ஆறுனதுக்கப்புறம் வந்து மிக்சியில் சேருங்க, சூடாக போட்டு அரைச்சிடாதீங்க.
இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எப்போதும் அதிகமாக சேர்த்துறாதீங்க. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி பீர்க்கங்காய் வதக்கும் போதே போட்டுவிட்டோம், அதனால் வந்து உப்பு அதிகமாக தேவைப்படாது. இப்போ லைட்டாக வேணால் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் தோலோட துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. கண்டிப்பாக வீட்டில் வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஏஜஸ் ஃபேமிலி. தேங்க்யூ.